நடிகர் விஷாலோட நடிப்பில் அடுத்த படம் ரத்னம் ரத்னம் படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க படம் சம்மர் முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்றதா அஃபீஷியல் ரிலீஸ் தேதி வெளியாகியிருக்கு டைரக்டர் அரியோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல அஃபீஷியல் ரிலீஸ் தேதி படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க விஷால் அவர்களுக்கு ரத்னம் படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ரத்னம் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கு நடிகர் ரன்பீர் கபூர் ரஷ்மிகா மந்தானா நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸான அனிமல் படம் இப்போ அஃபீஷலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தரத்தில் மல்டி லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகுது நடிகர் கவின் நடிப்பில் அடுத்த படம் ஸ்டார் ஸ்டார் படத்துலேருந்து என்ற சாங்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் டைரக்டர் எலனோட இயக்கத்தில் ஸ்டார் மூவி அப்கமிங்காக சம்மரில் ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்துலேருந்து அஃபீஷியல் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது நடிகர் ரஜினிகாந்த் விக்ராந்த் விஷ்ணு விஷால் நடிப்பில் அடுத்த படம் லால் சலாம் லால் சலாம் படம் ஒரு கிரிக்கெட் பேஸ்ட் பண்ணன படம் படத்தோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி சென்னையில் இருக்க சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்கில் படம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி லால் சலாம் படத்தோட அஃபீஷியல் ஆடியோ லான்ச் சென்னையில் நடக்குது நடிகர் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் அடுத்த படம் ரிபில் ஸ்டூடியோ க்ரீன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அஃபீஷியலாக படம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் அடுத்த படம் ஹிட்லர் ஹிட்லர் படத்துலேருந்து தப்பாசுன்ற சாங்ஸ் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கு படம் மார்ச் மாதம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு